గజాననం భూతగణాదిషేవితం గవిత్తజం భూతపరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం షుడాననం కుంకుమరక్తవర్ణం మామదం దివ్యమయూరవాహనం రుద్రస్సు సూర్ణం సురసన్యనాథం గుహం షడాహం శరణం ప్రపత్తే వేల్ వేల్ మురుగ చివేల్ మురుగను కరహరోకరా. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு தினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தடவை ஒரு குருக்கிட்ட போய் ஒரு பெண்மணி கேட்குறாங்க, என் கணவருக்கும் எனக்கும் ஒரே சண்டை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாழ்நாளில் தினம் தினம் பிரச்சனையாக தான் இருந்துட்டுருக்கு, எங்களால் ஒற்றுமையே கிடையாது, நீங்கள் எப்படியாவது குருவே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்தணும், அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறார். குரு வந்து பார்க்குறார், பார்த்துட்டு இந்த பெண்மணி அப்படியே கண்ணில் பார்த்துட்டு சொல்கிறார், சரி நீ என்ன பண்ணுற, போய் ஒரு 10-20 நாள் கழிச்சு வா, 30 நாள் கழிச்சு வா. அதெல்லாம் இல்லை, எனக்கு இன்றைக்கே விட சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேங்க. அப்படியா, சரி நேராக போய் புளி பால் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டார். சரின்ட்டான் அந்த பெண்மணி, நேராக காட்டுக்குள்ளே போகிறா. முதல் 1-2-3 நாள் புளி அப்படியே பதுங்கி இருந்து பார்க்குறா. புளியும் இவரை பார்க்குது, ஒன்றும் பண்ணாமல் போயிடுறது. திருப்பி அந்த புளியை பார்த்துட்டே இருக்கா, புளி வர்றது போகிறதெல்லாம் பார்க்குறா. திருப்பி அந்த முதல் 10 நாள் முடிஞ்சு திருப்பி கொஞ்சம் நாள் ஆகிறது, புளி டெய்லி வருது, இவ பார்த்துட்டே இருக்கா, திருப்பி புளி பார்த்துட்டு போயிடுறது. புளியோடைய பக்கத்தில் போகிறா, புளியை கடிக்கவே இல்லை, பார்த்துட்டு திருப்பி போயிடுறது. கொஞ்ச நாள் கழிச்சுது, திருப்பி அந்த புளி அப்படியே பக்கத்தில் பார்த்தா, புளி பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை. இவன் நெருங்கினான், அந்த புளியை லேசாக தடவி கொடுத்தா. புளிக்கிட்ட யதார்த்தமாக இருந்தால் புளி கேட்டது, ஏன் இத்தனை நாள் இருக்கே, என்ன இல்லை இந்த மாதிரி என் கணவர் மனைவி பிரிஞ்சிருக்கோம், அதனால் புளி பால் சரி எடுத்துக்கோ அப்படின்னு. இப்போ புளி பாலை அவள் கரக்கரா எடுக்கிறா, நேராக போய் குருநாதர்கிட்ட போய் கொடுக்குறா, குருவே இதை பாருங்க புளி பால் கேட்டால் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ குரு கேட்டார், புன்முறுவலோடு சிரிச்சுட்டு கேட்டார், எத்தனை நாள் ஆச்சு இந்த புளிப்பால் எடுக்கிறதுக்குன்னு கேட்டார். அந்த பெண்மணி சொன்னால், கிட்டத்தட்ட 20-27 நாள் ஆயிடுது. என்னென்ன நடந்தது சொல்லி பார்க்கலாம். முதல் 10 நாள் நான் பயந்தேன், எப்படியோ காட்டில் போய் பதுங்கி கிதுங்கி அந்த புளியை கவனித்தேன். அடுத்த 10 நாள் அதை அழகாக நேருக்கு நேர் நான் பார்த்தேன். அடுத்த ஒரு 3-4 நாள் அதனுடைய பக்கத்தில் போனேன். அடுத்த 4-5 நாள் அதனுடைய குணத்தை பார்த்துட்டு அதுக்கு அழகாக தடவி கொடுத்து நிதானமாக பேசி அதுக்கிட்ட யதார்த்தமாக பழக ஆரம்பித்தேன். ஒரு 5-6 நாள் எனக்கு கூட பழகிடுத்து. பழகினதுக்கப்புறம் அது கிட்ட நான் கேட்டேன், எனக்கு எடுத்துக்கோன்னு சொல்லிடுச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னால், நீ எதுக்காக என்கிட்ட வந்த, கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, மனிதனுடைய மாமிசத்தை திங்கக்கூடிய புலிகிட்டையே யதார்த்தமாக நீ பழகிட்ட. ஒரு 27-30 நாள் அதுக்கிட்ட அன்பாக போய் பேசினேன், முதல்ல பயந்த, அதுக்கப்புறம் முன்னாடி போனேன், அப்புறம் அது உங்ககிட்ட பயந்தது, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தேல் பேசினேல் பழகினேல், அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நீ நினச்சதை கொண்டு வந்துட்டியே. ஆனால் சாதாரண மனுஷன், இந்த மனுஷங்கிட்ட நீ பழகிறது ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லைன்னு அடிச்சுக்கிறியே. புலிகிட்ட காண்பித்த அதே விஷயத்தை நீ உன் கணவர்கிட்ட காண்பி ஒற்றுமையாக சேர்ந்துடும்னார். இவருக்கு சட்டுன்னு அப்போ தான் ஒரு பெரிய அறிவு வந்தது, ஆஹா நம்ம இது நாள் வரைக்கும் கணவர்கிட்ட ஒழுங்காக பேசலை, நம்ம மதிப்பு கொடுக்கலை, அதனால் இப்படி ஆயிடுத்து அப்படின்றத உணர்ந்த. அது மாதிரி குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல தெளிவு அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லி. சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது, நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 27-11-2019 ஸ்ரீவிகாரி வருடம், கார்த்திகை மாதம், 11ஆம் திருநாள் புதன்கிழமை, இன்றைய நட்சத்திரம் அனுஷம். காலை 9:55 வரை பின்பு கேட்டேன். இன்றைய திதி பிரதமை, 8:33 வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு புதன்கிழமை, புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவா, அப்பேற்பட்ட சிறப்பான நாளாக இருக்கங்காட்டி. இந்த புதனுக்குண்டான விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிப்புக்கு ரொம்ப உகந்ததுன்னு. ஆனால் பிரதமை அன்னைக்கு ஒரு முக்கியமான காரியங்கள் எதுவும் நம்ம பண்ண மாட்டோம், அதனால் என்னென்ன பண்ண போகிறோமோ அதுக்குண்டான ஐடியாஸ் எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட நல்ல நாள் இன்றைய தினம். சரி இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம்.
மேஷராசி அன்பர்கள், லாபங்கள் கூடி வரத்துக்குன்னா நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்ததுன்னா பெரியவாட்டை கேட்டுட்டு பண்ண வேண்டியதா. பிள்ளையாருக்கு வேண்டிட்டு ஒரு காரியத்தை பண்ணலைன்னா சக்ஸஸ் ஆயிடும். நிறையா காரியங்களில் முன்னேறணும், சம்பாத்தியம் பண்ண சம்பாத்தியம் பண்ணணுங்கிற யதார்த்த விஷயங்கள். கோபங்கள் வரும், மனசில் அடக்கிப்பேன். சில விஷயத்த சொல்லணும்னு சொல்லணும், சொல்லாமல் இருந்துட்டுருப்பேன். நாலஞ்சு விஷயத்தை ஒரே நேரத்தில் பண்ணி முடிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கலை சினிமா துறையில் இருந்துட்டுருக்கிறவா வாய்ப்பு தெரிஞ்சவாளுக்கு அருமையான வாய்ப்பு உண்டு. சில நேரம் உங்களை பற்றி பின்னாடி பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு. மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகிழ்ச்சி தரக்கூடிய, வெற்றி தரக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பது சில நேரங்கள் வெற்றி நமக்கு மன சந்தோஷத்தை கொடுத்துரும், சில நேரம் தோல்வி, சில நேரம் கவலையை கொடுக்கும். வெற்றி தோல்வி சரிசமமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு கொண்டு போயிடுவேன். சில காரியங்கள்லாம் வெளியில் தெரியாது இருக்கிறதே நல்லது. பிஸ்னஸ் சம்மந்தமாக யாருக்கேனோ ரெஃபரன்ஸ் கொடுக்குறது, கையெழுத்து போடுறது, அவளுக்கு ஜாமீன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி அறவே தவிர்த்துக்கோங்க. திருமண காரியங்கள் கைகூடும். கூடிய விரைவில் நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக எதிர்பார்த்துட்டுருக்கிறவாள் அருமையான பலன்கள் கூடி வரும். அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஜெயம் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் தடங்கள் வந்து காரியம் ஜெயிப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே வெற்றி உண்டு. புதுசாக கல்யாணமான பெண்கள், ஆண்களாகட்டும், அந்த பழக்கங்கள், குடும்ப பழக்கங்கள்னு சொல்லுவாள், அவாவா ஒவ்வொருத்தரும் பேசும்போது அப்பப்போ மனசு கஷ்டப்படும். கொஞ்ச நேரத்தில் இதுதான் என்னோடய லைஃபு, இதில் தெரிஞ்சுக்கிறது நிறையா இருக்குங்கிறத அழகாக புரிஞ்சுப்பேன். தொழில் பற்றிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக கற்றுப்பேன். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, நிறைய வாழ்க்கையில் படிப்படியாக ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே நிறையா இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றியான செய்திகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ரொம்ப நாளாக வேலை வாய்ப்பாக வெளிநாடு இருந்தவா, வெளியூரில் இருந்தவா, பெற்ற தாயை பார்க்குறதுக்கு, தந்தையாரை பார்க்குறதுக்கு, சகோதர சகோதரிகளை பார்க்குறது, இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுது. நிறையா பேர் காசு வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருக்க மாட்டான், இருப்பினும் பரவாயில்ல இந்த உதவின்னு கேட்டு வரா. மருத்துவத்துக்காக கேட்குறா, கல்யாணத்துக்காக கேட்குறா, படிப்புக்காக கேட்குறா. நம்மளால் முடிஞ்சதோ இல்லையோ நாலு பேர்கிட்ட வாங்கி கொடுத்துருது. இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டுருக்குவா, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டுருக்குவா, டிரைவராக இருந்துட்டுருக்குவா. அதே சமயத்தில் நிறைய படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள். நிறைய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். சொந்த பந்தங்கள், ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திப்பேன். எதிர்த்தவா உங்களுக்கு கூட்டாக பேசுவாங்க. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினம் இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ராம 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 ராமங்கிற நாம வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு மேன்மையான நாள் இன்றைய தினம். தொழைந்த பொருட்கள்லாம் திருப்பி கிடச்சோம். யதார்த்தமாக இன்றைக்கி போவேல் கோயில் காரியங்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஜோதிடர் சொன்ன பரிகாரங்கள் எடுத்து பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவா, வழக்கறிஞர்களுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா, நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. சிம்மராசி என்பது சில நேரங்கள் மன கஷ்டம், அப்பப்போ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்ன்ற மூணு விஷயத்தையும் சேர்த்து யோசிப்பேன். நிறைய அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. சினிமா துறையில் இருக்கிறவா, வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவா, டைரக்ஷனில் இருக்கிறவா, ப்ரொடக்ஷனில் இருக்கிறவா, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். சிம்மராசி என்பர்களுக்கு வெளியில் செல்லும்போது சில பொருட்கள்லாம் எடுத்துட்டோமா இல்லையான்னு கவனமாக பார்த்துக்கணும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பிடிக்கும்போது கவனம் தேவை.
சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிச்சுடுவேன், இதை பண்ணலாம் இதை பண்ணப்படாது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்துருக்கு. வேலையில் இருக்கிறவா தொழிலை பற்றியும் தொழிலில் இருக்கிறவா புதிய தொழிலை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்குது. பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் யதார்த்தமாக போயின்ட்டுருப்பேன். பெரிய பெரிய செலிபிரிட்டி சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடும். மேல் அதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் உங்களுக்கு உண்டு. சில நேரம் வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் குவியும். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு வெற்றி உண்டு. விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டுருக்கோம், இசிஇ ட்ரிபிள் படிச்சுட்டுருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் தேடி வரும். இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிப்பு முடித்து எனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்குமா எதிர்பார்த்தவாள் நிச்சயம் வேலை கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்கள் எதை செய்தாலும் ரொம்ப தெல்ல தெளிவாக செய்வேன். முந்தையெல்லாம் சப்ஜெக்ட் தெரியாமல் அதை பற்றி பேசின்ட்டுருப்பேன். இப்போ எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்சு அதை பற்றி பேசுவேன். எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி கூடும் இன்றைய தினம். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. துளாராசி அன்பர்களுக்கு எதையுமே ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ சிறு சிறு சண்டைகள் வரும். பிரிந்தவா ஒன்று சேருவா, மூணாவது மனுஷால் பேச விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள பிரச்சனைகளே இருக்காது. நண்பர்கள்கிட்ட பேசாத இருந்தவா திருப்பி பேசுவோம். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷிராசி அன்பர்கள் பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், ஆனால் ஆர்வத்தோடு. சில நேரங்கள் இரட்டிப்பு இரட்டிப்பு இரட்டிப்பான எண்ணங்கள் மனசில் தோணும். ஒரு இடத்துக்கு போகிறேன், போகும்போது போல வேண்டாம் அப்படின்னு 2 எண்ணம் தோணும். என்னப்பா அது போலான்னு சொல்லாமல் வேண்டான்னு சொல்லாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும். மீறி போவேன். மனசில் எது அழுத்தமாகப்படுறதோ அந்த காரியத்தை செஞ்சல்னா உங்களுக்கு வெற்றி உண்டு. யதார்த்தமாக சில நேரம் கோபித்து கொள்ளக்கூடிய விஷயம் அது பெருசாகி 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 எதுக்கு கோவிச்சுட்டோமோ அது மாதிரி வேறு கோவிச்சு கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அறவே கோபிக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே தேர்ச்சி பிரிவில் வெற்றி பெறுவில். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம்னா வைராக்கியத்தோடு செயல்படக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், குழந்தைகளுக்காக பண்ணணும், மனைவிக்காக பண்ணணும், கணவருக்காக இதை எடுத்து பண்ணணும், ஒரு காரியத்தை சாதிக்கணும், வெளியில் சமுதாயத்தில் நல்லா இருக்கணும், இது போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணி அதற்குண்டான முயற்சியில் எடுப்பில் நிச்சயம் உங்களுக்கு காரிய சக்ஸஸ் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சாப்பிடாட்டி கூட சிரிச்சுட்டுப்பில் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி மனசில் இருக்கக்கூடியதை வெளியில் சொல்லாத சிரிச்சுண்டு காண்பிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் தனுராசி என்பவர்களுக்கு உண்டு. போராட்டங்கள் இருக்கும் ஆனால் வெற்றி பெறுவில். கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். பண வரவு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பவர்களே நிறையா சிந்தனை செய்வீர்கள். யோசிச்சு 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 ஒரு விஷயத்துக்கு 10 பதில்கள் நீங்களே சிந்திச்சு வச்சுருக்கு. இப்படி சொன்னால் இப்படி, இப்படி சொன்னால் இப்படி, நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் அதே சிந்தனை அதீதமாக வரப்படாது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா காரியம் சிந்தனையை செய்து செய்து அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் நிறைய வெளிநாடு பிரயாணங்கள் தேடி வரும். மருத்துவராக இருந்துருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. யதார்த்தமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன், அது பிறருக்கு லாபமாக அமையும். கூட்டுத் தொழில் அமோகமான பலன்களை கிடைக்கும். சொந்த பந்தங்கள் கூட அனுகூல்யம் ஏற்படும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கூட்டுத் தொழில் லாபகரமாக இருக்கும். வேலையாட்கள் மூலமாக இருந்த சில உபாதைகள்லாம் தீர்ந்துடும். நல்லபடியான பிஸ்னஸ் எல்லாம் ஓடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது. நினச்ச காரியம் கனவுகள் பலிதமாகும். மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு.
அஞ்சனை மேந்திர ஆஞ்சநேயர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மகராசி அன்பர்கள், கும்பராசி நேயர்களே, நட்புகள் கூடி வரக்கூடிய நல்லன. நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிச்சிருக்கு. உங்களுக்கு கொடுத்த வேலையை நாலு பேர்ட்ட கொடுத்து பகிர்ந்து கொடுத்து வெற்றியடையக்கூடிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறோம், காலேஜ் வச்சுருக்கிறதா, கேன்டீன் நடத்திட்டு இருக்கிறவங்க, கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, வீடு வாடகைக்கு லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய பணத்துக்காக சிரமப்பட்டவாளுக்கு பணம் தேடி வரத்துக்குண்டான நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறத்தை சரியான நேரத்தில் சாப்பிட்றது, அதே சமயத்தில் உங்களுக்குண்டான தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கவனத்தை. நிறைய வேலை செஞ்சுட்டு சில நேரம் வேலை செய்யலைன்னா நமக்கே என்னடா அது வேலை செய்யலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். அதே மாதிரி இந்த தினத்தில் தப்பே கிடையாது, ஓய்வு எடுத்து பல காரியத்தை பண்ணுங்கோ, நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். எல்லாரும் சொல்கிறத அப்பட்டமாக நம்பிடாதீங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, இனம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல செயல்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். நல்ல நல்ல விஷயத்தை எடுத்து பண்ணி ரொம்ப நாள் கனவுகள் இன்னைக்கு பண்ணிதமாகும். இறைவன் கூடவே இருந்து பல காரியத்தை பண்ணுவார். பயந்துன்னு இருப்பில் இது நடக்குமா? ஒன்றும் இருக்குது, நீங்கள் தான் செய்யும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். யாருக்கெல்லாம் எதெல்லாம் பண்ணமோ அந்த காரியத்தை சரியாக பண்ணக்கூடிய தினமாகின்ற தினம். ரொம்ப பாசம் வச்சுட்டு இருக்கிறோம், சில நேரம் ஏதாவது பேசிட்டோம்னா மனசில் வருத்தம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மறந்துடும். நிறைய இடத்துல உங்களுடைய ஆளுமைகள் நிறையா இருக்கும். ஒரு இடத்துக்கு நீங்கள் போரு, நாலு பேர்கிட்ட பேசுகிறல்ல, அந்த நாலு பேர் உங்கள் பேச்சை கேட்பான். கேட்காத பட்சத்தில் கேட்க வைப்பேன். நிறைய விஷயங்களில் தியானம், யோகா போன்ற பல்வேறு காரியங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு கீர்த்தி உண்டு. அதாவது ஒரு பொருளை பத்தா பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். குழந்தைகளுடைய படிப்பு, எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திப்பேன், சேமிப்பை பற்றி சிந்திப்பேன். பெண்கள் நகை வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானது பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ரொம்ப பெருமையோடு சொல்கிறது உண்டு. நான் இதெல்லாம் பண்ணுறேன், நிறையா பேருக்கு பண்ணி நல்ல வெற்றிகள் உண்டாயி. நான் காசிக்கு போகும்போது ஒரு அம்மா சொன்னா, சார் என்னோட தெரிஞ்சவா வந்து மாசமாக இருந்துருக்கான். இந்த மாசமாக இருக்கும்போது பெண்களுக்கு யதார்த்த பயம் இருக்கும். அதாவது ஒன்று சுகப்பிரசம் இருக்குமா இல்லை சிசேரியன் இருக்குமான்ற பயம் இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டேன்னா குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி பயந்துருப்பார். ரெண்டாவது பார்த்துட்டேன்னா தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பார். அதுமாதிரி குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், குழந்தைக்கு ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பார். இதெல்லாம் நிறைய டோட்டலாக பார்த்துட்டேன்னா பல்வேறு சிந்தனை வந்து பண்டில் ஆஃப் தாட்ஸ் அவளுக்குள்ளே வரும். ஸோ இதிலேருந்து சுகமாக இருக்கிறதுக்கு, அதாவது இந்த தாயும் சேயும் சேர்ந்து சௌக்கியமாக இருக்கிறதுக்கு மந்திரம் சொல்லுங்கள் சார். இது வரைக்கும் நான் எதுலேயும் பார்த்ததில்ல, நீங்கள் சொன்னீங்கன்னா சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக நம்ம சொல்கிறது உண்டு. அதேமாதிரி தாயும் சேயும் நலமுடன் இருக்கிறதுக்காக மாசமாக இருக்கிறவாளுக்கு கர்ப்பரக்ஷை அப்படிங்கிற மந்திரமே உண்டு. கர்ப்பரக்ஷை மந்திரம் உங்களுக்கு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். வேறு யாரும் இல்லை, சுதர்ஷனர் தான். ஆக சுதர்ஷனரை மனசார வேண்டின்றாலே போகும், கர்ப்பரக்ஷை கூடி வரும். சுதர்சன சக்கரத்தால் வரவுடைய படத்தை வெய்யுங்க, சந்தன குங்குமம் எடுங்க, ஊதுபத்தி காண்பிங்க, டெய்லி கல்கண்ட நைவேத்தியம் ஓணும். ஓம் சுதர்சனாய நமஹ, ஓம் சுதர்சனாய நமஹ, ஓம் கர்ப்பரக்ஷாய நமஹ, ஓம் கர்ப்பரக்ஷாய நமஹ. சுதர்சனும் கர்ப்பரக்ஷா அம்பிகையும் வேண்டிக்கோங்க. சுதர்சனாய நமஹ, கர்ப்பரக்ஷாய நமஹன்ற நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும், நிச்சயமாக அதாவது மாசமாக இருக்கிறவா பிரசவமாக இருக்கிறவா தாயும் சேயும் நல்ல நலமோடு இருக்கிறதுக்குண்டான பாக்கியங்களாக கூடி வரும். அதே மாதிரி அம்மா என்னென்ன மனசில் நினச்சின்னு இருக்காளோ, மாசமாக இருக்கும்போது ஒரு கனவு இருக்கும் இல்லையோ, அந்த கனவை பூரா சுதர்சன பகவான் நிறைவேற்றி கொடுப்பார். இது கர்ப்பரக்ஷை மந்திரம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் தாயும் சேயும் சுகமாக இருக்கிறதுக்குண்டான அற்புத மந்திரத்தை பார்த்தோம். இது கர்ப்பரக்ஷை மந்திரம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ ஐயர். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.